எல்லா ரெண்டுக்குமே ஒண்ணுதான். அதாவது சிலப்பனஞ்சனா இங்க போதை வசத்துல என்ன விதமான ஒரு போதைகள் இதெல்லாம் ஏற்படுமோ அதே இது வந்து நீங்க எந்த வசதியுமே உபயோகிக்காமலே அந்த போதை உங்களுக்கு ஏற்படும். இது வந்து இது சும்மா சின்ன ஆத்ம போதைன்னு சொல்லிவிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாமே உங்களுடைய பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் தான். கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கு உங்க மனநிலையினுடைய மாற்றமே வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை கொண்டுருது. அது அங்க வந்து என்னன்னா ஒரு மெடிசின் மூலமா இதை கொண்டுறீங்க. அந்த எதுனாலுமே வந்து ஒரு வகையில அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நீங்க இது பண்ணும்பொழுது உங்களுக்கு சரியான இப்போ நீங்க ஞானத்து மூலமா வந்த இடம் கூட வந்திருந்தாலுமே அல்லது ஒரு நல்ல ஒரு ஒரு ஒழுங்கான வாழ்க்கையில தியானத்து மூலமா பண்ணினீங்கன்னு சொன்னா உங்க லைஃப் வந்து ஒரு ஆர்டரி லைஃபா இருக்கும். இப்போ ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு இந்த மாதிரி போதை வஸ்துவை யூஸ் பண்ணான்னு சொன்னா அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒழுங்கா இருக்காது. அவன் வந்து கார்மாரா சிந்திப்பான், அவன் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அவன் அடுத்தவங்க எல்லாம் டாமினேட் பண்ணி அல்லது அடுத்தவங்க ஏதோ அபகரிச்சு நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி சுயநலத்தோடு செயல்படுறவங்களா இருப்பாங்க. அவங்களுமே கூட அந்த போதை வஸ்துவை உபயோகிச்சாங்கன்னா அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அது வந்து அவங்களையும் கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஆனா அதே நேரத்துல இப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு வகையான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது வந்து என்னன்னு சொன்னா ஒரு அளவுக்கு மீறிட்டுன்னு சொன்னா அது வந்து பாடியில உபாதைகளை கொடுக்கும். அதனால அந்த இதெல்லாம் எதிரானாலுமே வந்து நேச்சுரலா இது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு கரெக்ட். இப்ப நீங்க வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து அவனுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ட்ரிங்க்ஸ் போட்டுறான். இப்ப இந்த ஆன்மீகத்துல போறவங்களுக்கு இந்த மாதிரி அதே அனுபவம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் போடாமலே ட்ரிங்க்ஸ் போட்டதுக்குள்ள அனுபவம் கிடைக்கும் பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம போற இடம் நல்லா இருக்கும் இல்லையா, நல்லா இருக்கிற மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும் பொழுது அவங்க அந்த சராசரி மனிதன் மாதிரி உள்ள பிஹேவியர் கொஞ்சம் மாறி போயிடுது. அதனால இவங்களோட லைஃப் ஸ்டைல் மாத்துறதுக்கும் அதுல உதவி பண்ணுது. இப்ப கடைசியில இதுவுமே வந்து அந்த போதை மாதிரி அந்த போதையில அடிமையாகிற மாதிரி இந்த போதையில அடிமையானாலும் பிரச்சனை ஆகும். ஆனா அது அந்த போதை அனுபவம் வந்து தியானத்து மூலமா இருந்தாலும் சரி அல்லது ட்ரிங்க்ஸ் மூலமா இருந்தாலும் சரி அது வந்து அது அதை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போனோம்னு அது பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த லிபரேஷன்ங்கிறது அந்த பிரச்சனை. லிபரேஷன்ல நீங்க வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலா தெரியாது. பிறகு அந்த அனுபவம் தான் வேணுங்கிற டிமாண்ட் நம்மளுக்கு இருக்காது. அனுபவம் கூட வரலாம், உங்களுக்கு அறியாமலே கூட சில நேரங்கள்ல வரும். இப்போ உதாரணமா இப்ப எனக்கே கூட என்னன்னு சொன்னா அந்த தியானங்கள் மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி சில ஆனந்த அனுபவங்கள் ஏற்பட்டது. இப்ப நான் ஒன்னும் தியானங்கள் எதுவுமே பண்றதுல ஒரு நாள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு டைப் அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு டைப் பண்ண வேண்டி இருந்தது. அந்த டைப் பண்றதுக்கு நம்ம அதுல கான்சன்ட்ரேட் பண்ண உடனே அந்த தியானம் நம்ம அறியாமலே செட் ஆயிட்டு அந்த ஆனந்த அனுபவம் வர ஆரம்பிச்சது. அதனால அது வந்து பிறகு அதுக்காக அது அப்படி நீங்க ஏதோ வகையிலும் அதுவே செட் ஆகி அதுவாய் வரும். அதனால அது நாம வந்து எதையுமே பிடிச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்தாலும் வந்துட்டு போட்டோம், போனாலும் போயிட்டு போட்டோன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். உங்களுடைய மனசு வந்து எதையுமே பிடிக்காத ஒரு திரவ நிலையில நீங்க வந்துடுறது தான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட். அதுதான் வந்து ஹெல்த்தி ஸ்டேட் ஆஃப் த மைண்ட். அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து கர்மாவே வந்து முதல்ல எரிக்கணுங்கிறதே வந்து நம்ம அப்படியெல்லாம் எடுக்க வேண்டியது. கர்மாவே வந்து நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறதுக்காக கர்மா வருதுங்கிறது இல்லை. மொத்தத்துல நம்ம கர்மாவனுடைய பலம் நமக்கு கிடைக்கும். ஆனா இருந்தாலுமே கூட அது வந்து இறைவனுடைய கண்காணிப்புல ஒரு நல்ல சக்தியினுடைய கண்காணிப்புலதான் கர்ம பலம் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. அதனால அது வந்து மோசமான விளைவு நமக்கு ஏற்பட்டாலுமே கூட அதுல ஒரு நன்மையான அம்சம் அதுல இருக்குங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதனால நமக்கு கர்மாங்கிறதெல்லாம் கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுங்கிறதெல்லாம் அது ஒரு பனிஷ்மெண்ட்ங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. அது நம்மளை ஷேப் பண்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நம்ம தப்புனாலதான் நமக்கு ஒரு துயரம் துக்கங்கள் மோசமான சூழ்நிலை எல்லாம் வரலாம். வந்தாலுமே கூட அதை நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வந்து இறைவனுடைய கண்காணிப்புல தான் அது கொடுக்கப்படுது. அதனால அது வந்து கர்மவினையை வந்து நம்ம வந்து டிராஸ்டிக்கா கர்மவினையே அதுக்கு எதிர்த்து எதிரணிகளை வந்து நம்ம செயல்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல என்ன இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க நல்ல செயல்களை ஈடுபட்டுட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல சூழ்நிலை வர்றதுக்கு கூட வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனா இருந்தாலும் அந்த நிர்வாகம் முழுக்க முழுக்க நம்ம கையில கிடையாது. அது இறை சக்தியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கனாலும் அது அவங்க பாத்துக்கிடுவாங்க. மறுபடியும் நம்ம கடமை வந்து நல்ல செயல்களை பண்றது நம்ம கடமாகும். எந்த ஜோதி இடத்தை எடுத்தீங்கன்னாலும் கடந்த காலத்தை பத்தி எந்த அளவுக்கு கரெக்டா சொல்றாங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தை பத்தி கரெக்டா சொல்லவே மாட்டாங்க, சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு அங்க பிக்சடா ஒன்னு தெரியறதுதான் சொல்லுவாங்க. ஆனா அது நடக்காது. எதிர்காலத்தை பத்தி சொல்றதும் மாறுதலா தான் இருக்கும். நீங்க டச் பண்ணி பாருங்க, கடந்த காலத்தை கரெக்டா சொல்லியிருப்பாங்க, எதிர்காலத்தை வந்து மிஸ் ஆயிரும்.
ஏன் மிஸ் ஆகுதுன்னா காரணமே என்னன்னா நம்மளுடைய ஆகாமிய கர்மா தான் மிஸ் பண்ணுது. நம்ம ஆகாமிய கர்மா வந்து அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணிடுது, நல்லதையும் டிஸ்டர்ப் பண்ணுது கெட்டதையும் டிஸ்டர்ப் பண்ணுது. எப்படி நல்லதை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி கெட்டதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம நல்லதே பண்றது வந்து கெட்டதை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா நல்லது நடக்கிறத டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நம்ம வந்து நல்லதுதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல காரியத்தை இருக்கும். நான் அவர்கிட்ட நினைக்கும் போது என்னஞ்சுன்னா நான் கடைசி வரைக்கும் அஞ்ஞானியாவே தான் இருந்து நினைச்சிட்டே இருந்தேன். இப்ப நீங்க ஞானியாவே இருந்ததை நினைங்கன்னு சொல்றோம். அதாவதுன்னா நீங்க வந்து ஞானியினுடைய பக்கத்துல ஞானி கூட இருக்கிறேன்னு சொல்றதோட கூட ஞானி பக்கத்துலயே நானும் இன்னொரு ஞானியா உட்காந்து இருக்கிறேன்ங்கிற அளவுக்கு வந்திருக்கேன். இப்ப சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ஏதோ கிடைக்குதுன்னா தான் வருவாங்க ஒழிய அவங்களுக்கு அந்த இதுல என்ன இருக்குங்கிறதே தெரியாது. அதே நேரத்தில் இப்ப வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் எல்லாம் போனீங்கன்னா தியானங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. தியானம் கொடுத்து சொல்லி கொடுக்கும் பொழுது சில அனுபவங்கள் கிடைக்குது. இப்ப நாம வந்து இங்க இருக்கிற அனுபவத்தையே விட்டுருன்னு சொல்றோம். எந்த அனுபவத்தையும் பரவச நிலை வேணும்னாலும் கூட பரவச நிலை வைரச நிலை தான், அதையும் கூட விட்டுருன்னு சொல்லணும்னா நாம எல்லாத்தையும் குடிங்கிற வேலையெல்லாம் பாக்குறோம். அங்க வந்து கொடுக்குற வேலையை பார்க்கல. அதனால இங்க வந்து ஏன்னா அதே நேரத்தில் இது வந்து யாருக்கு ரொம்ப உதவியா இருக்குங்கன்னா இப்ப எல்லா நிறுவனங்கள் அது இதெல்லாம் போய் ட்ரைனிங் ஆகி அங்கெல்லாம் அந்த அனுபவம் பட்டு அந்த அனுபவமே சரியில்லை, அனுபவம் காணாது போதாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால நம்ம வந்து எல்லா நிறுவனங்களுமே கிட்டத்தட்ட நமக்கு உதவியா தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா நிறுவனங்களும் உதவி பண்ணி நமக்கு ஆட்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நாம வந்து அவங்க அனுப்புறவங்களை சரி பண்ணி விட்டாங்க. அதனால இப்ப நீங்க கிராமத்துல என்ன சில நேரங்கள்ல உதாரணமா ஏற்கனவே கூட சொன்னேன் இந்த மலையில நீங்க இந்த இதை கேள்வி கேட்கும்போது கூட சொன்னேன். அது சென்னையில கூட ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னா அவங்க நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, தெளிவா இருக்கிறாங்க. பட் என்ன சொன்னா அதுக்கு அவங்க மீட்டிங் போட்டு மேடை போட்டு எல்லாம் பேசுறது இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யற சர்வன்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்க லாங்குவேஜ்ல அந்த சர்வன்ஸுக்கு புரியற மாதிரி ஏதாவது சொல்லும் பொழுது ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. வீட்டுல வந்து கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, வருமானம் வரல, அது வரல, இது வரலன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அதை தூக்கி மனசுல சுமந்துகிட்டே இருக்கிறாங்க. மனசுல சுமந்துட்டு இருக்கிறது வந்து செயல்ல ஏதாவது செய்யலாம், மனசுல சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால என்னன்னு தெரிஞ்சா மனசை சரியா வச்சுக்கிட்டா என்ன பண்ணணும், செயல்ல எப்படி பண்ணணும்னு சொல்லி மனசு எப்படி செயல்படணும், செயல்ல எப்படி செயல்படணுங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லும் பொழுது அந்த வேலை செய்யறவங்களே ஃப்ரீ ஆயிட்டாங்க. சொல்ல போனா ஒரு ஞானம் அடைஞ்சவங்க என்ன தெளிவுல இருக்கிறாங்களோ அதே தெளிவுல அவங்கள்ட்ட வீட்டுல வேலை செய்யறவங்க அந்த தெளிவுக்கு வந்துறாங்க. ஆனா அவங்க வந்து ஞானம் அடைஞ்சவங்கனால அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அவங்க ஒரு ஆறுதல் சொன்னாங்க, அந்த ஆறுதல் வார்த்தை நமக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிருக்கு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. அப்ப அதே மாதிரி நீங்க உங்களோட யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு புரியற லாங்குவேஜ்ல நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க அந்த பிரச்சனைல இருந்து விடுபட்டுருவாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளையுமே வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுமே பிசிக்கல் பார்ட்டு சைக்கலாஜிக்கல் பார்ட்னு ரெண்டு பார்ட்டு இருக்கு. அந்த மனோரீதியான பார்ட்டை மட்டும் நீங்க வந்து உடைச்சி தனிப்படுத்தி பிசிக்கல் பார்ட் என்ன சைக்கலாஜிக்கல் பார்ட் என்னன்னு பிரிச்சு கொடுத்து சைக்கலாஜிக்கல் பார்ட்ல ஒண்ணுமே பண்ணாத பிசிக்கல் பார்ட்ல மட்டும் செயல்படுங்கிறத கொஞ்சம் அவங்களுக்கு வேலை ஒரு வகையில் அவங்களுக்கு புரியற லாங்குவேஜ்ல சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலே விடுபட்டுவாங்க. பிறகு நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டத்துல அவங்களுக்கு சொற்படி வார்த்தை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இது ஒண்ணு சொல்ல தெரியும் அந்த இயல்பு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்க அப்படி கூட கூட்டம் போட்டு கூட பேசலாம். அதனால தப்பு.